ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஹெல்த்தியான முறையில் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான ஒரு இட்லி ரெசிபியும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான தேங்காய் கொத்தமல்லி சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கறிவேப்பில பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் தாளிப்பு நல்லா பொறிஞ்சி செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ரவை கருகாத அளவுக்கு நல்லா வாசனை வர வறுத்துக்கோங்க பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருவோம் நல்லா ஆறட்டும் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வறுத்த ரவையோடு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த தயிர் உருளைக்கிழங்கு ஈரத்துலேயே ரவை நல்லா சேர்ந்து வரணும் பாருங்கள் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை அப்படியே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மாவு நமக்கு எந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓரட்டும் மாவு ரெடியாகிறதுக்குள்ளே இதுக்கு நம்ம டேஸ்டியான தேங்காய் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப்பளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே அரை அளவுக்கு மல்லி எலை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் உப்பு அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருவோம் கூடவே அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தாலிப்பை நல்லா பொரிய விட்டுருவோம் பொறிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் நல்லா டேஸ்டியான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த ரவை நல்லா ஊறி எந்தளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம நார்மலாக இட்லி செய்வோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன் ஈனோ சேர்க்குறதுனால இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது நான் ஏற்கனவே இட்லி பிளேட்டில் என்ன தடவி வச்சுருக்கேன் அந்த இட்லி பிளேட்டில் நம்ம இட்லி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த இட்லி பிளேட் எல்லாத்தையும் இதில் அடுக்கிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இந்த இட்லியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இட்லி நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த இட்லியை எடுத்துருவோம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் சட்னியும் நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு இட்லியும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இட்லி பாருங்கள் அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு இட்லி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ